ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டிலிருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எது பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டிஆர்பி எக்ஸாம்க்காக. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஆர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்ஷன் கிரேட் 1 அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1க்கான போஸ்டர்ஸ் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ். நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 2207 வரைக்கும் இருக்குது. ஸோ வேக்கன்சிஸ் பற்றி நீங்கள் பார்க்காதீங்க, நம்மளோட ஹார்ட் ஒர்க் பொறுத்து தான் நமக்கான ஜாப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 9/9/2021 அண்ட் அப்ளிகேஷன் சப்மிஷன் அதுவும் ஆன்லைன் மோடில் தான் சப்மிட் பண்ணணும். எப்போனா 16/9/2021. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் 17/10/2021 அப் டு 5 PM வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது. சிபிடி எக்ஸாமினேஷன் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 13th, 14th, 15th நவம்பர் அப்போ தான் வந்து கண்டக்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டுருக்கும். இதோட PDF லிங்க்கும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே வந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ கரண்ட்டாக படிச்சுட்ருக்க பிஎட் அண்ட் தென் பிஎட் இப்போ கரண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் ஆக்சுவலாக கேட்குறீங்க. நிச்சயமாக அப்ளை பண்ணலாம். யூ ஆர் எலிஜிபிள். நீங்கள் வந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து அட்டன் பண்ணலாம். பிகாஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 9/9/2021 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கனால, அதாவது கரண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கனால, அதை தாண்டி வந்து நிறைய ரெக்யூப்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு இப்போ இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் சீட்ஸுமே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 69% கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குது. அதை தாண்டி வந்து 18% வந்து எஸ்சி காஸ்டஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க, இன்க்ளூடிங் அருந்தாதியா. ஸோ அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆக்சுவலாக இதை நீங்கள் ஃபில் அண்ட் ஃபில் தரவாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உமன் ரிசர்வேஷன்ஸும் இருக்குது. அதை தாண்டி பர்சன் ஸ்டடீஸ் இன் தமிழ் மீடியம், தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்குமே வந்து இதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஜூலை மந்த்தோடு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து 39 and off அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களால் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி கிடையாது. அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, நோ பர்சன் ஷால் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்டர்ஸ் அன்லஸ் இ பர்சஸ் த குவாலிஃபிகேஷன் அஸ் பிரிஸ்கிரைப்டு பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் பை ரெகுலேஷன்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது வந்து எஸ்எஸ்எல்சி தட் இஸ் அப் டு 10th, +2 தட் இஸ் 12th standard, அண்ட் தென் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது +3, ஆஃப்டர்வர்ட்ஸ் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த பிஜியில் வந்து 102 அப்படின்ற அண்டர்லைன் பார்த்துக்கோங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கவங்களும் இல்லைனா செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கவங்களுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. இன்க்ளூடிங் நீங்கள் பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக இதுக்கான எக்ஸாம்ஸ் நீங்கள் எலிஜிபிள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் நிச்சயமாக வந்து பிஜி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதை தாண்டி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, ஃபில் அண்ட் ஃபில் நீங்கள் தரவாக செக் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் அட்டன் பண்ணலாமா, செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கவங்க அட்டன் பண்ணலாமா, இல்லை செகண்ட் இயர் கரண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணவங்க அட்டன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் தான் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.